தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அருகாமையை தம்முள் உணர்கிறவர்களும் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்குள் வைத்திருக்கிறவர்களும் பேறு பெற்றோர். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்வின் நொடியிலும் ஆண்டவருடைய வல்லமை நிறைந்திருக்கிறது என்ற உணர்வோடு வாழ்கிற அனைவரும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை நம்முடைய ஆன்மீகம் நமக்கு தருகிறது. இத்தகைய உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது முது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண் கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு, இஸ்ரவேல் வீட்டாரே, இங்கு குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். மறுபடியும் கூறுகிறேன், இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும்
கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி, இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13:47-53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு உப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரையும் பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வூமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய துணை இந்த உலகத்திருக்கிற எவ்வளவு பெரிய வசதியான பலமிக்க மனிதர்களை விட அவருடைய துணையை விட மிக 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 பெரியது. அவர்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளுடைய துணையை உணர்ந்து அதை அல்லும் பகலும் உணர்ந்து வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் எல்லா பேறுகளும் நிறைவாக அவர்களுக்கு கிடைக்கும். பேறு பெற்றவர்கள் மற்ற எல்லாரையும் விட அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள்தான். இதை உணர்ந்து கொள்வது என்பது இறை அருளால் மட்டுமே முடியும். இயேசு இன்றைய நற்செய்தியிலே கடலில் வீசப்பட்டு கரைக்கு இழுத்து வருகிற வலையானது பல்வகையான மீன் வகைகளை அள்ளிக்கொண்டு வருகிறது. அப்படியே அது அள்ளிக்கொண்டு வந்தாலும் அந்த மீனவர்கள் கரையிலே அந்த வலையை இழுத்து போட்டு அதில் இருக்கிற மிகச்சிறந்ததை அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறார்கள், மற்றவற்றை வீசி விடுகின்றார்கள். கடவுளுடைய அரசிலே நல்லவைகள் மட்டும்தான் இடம்பெறும். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நல்லதாகவே இருக்கும். கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நல்லதாகவே பார்ப்பார்கள், நல்லவற்றையே பேசுவார்கள், நல்லதையே செய்வார்கள். அவர்கள் 30 மடங்கு பலன் கொடுத்தாலும் அவர்கள் நல்லதாக பலன் கொடுப்பார்கள். அந்த 70% நல்லதை கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட தீமைகளை செய்யாதவர்களாக இருப்பார்கள். அதுவும் அவர்கள் இறையரசுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பது அடையாளம். அவர்கள் 70% பலன் கொடுக்கவில்லை என்பதற்காக
அவர்கள் ஓரம் கட்டப்பட மாட்டார்கள், உதாசீனப்படுத்த மாட்டார்கள். அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்கின்றார்கள். இரண்டு தாளந்து பெற்றவன் மேலும் இரண்டு தாளந்து சம்பாதித்தார். அன்பிக்கினவர்களே, கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்று யார் நம்புகிறார்களோ, யார் அதை வெளி சொல்லுகிறார்களோ, அவர்கள் விற்று பிள்ளைகள். கடவுளுக்கு அவர்களால் எந்த பலனும் இருக்காது. தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை பிறருக்கு அறிவித்து பெருமை தேடிக் கொள்ளுகிறவர்கள் 1 கொரிந்தியர் 1:31 பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே, ஆண்டவர் இயேசுவை குறித்தே பெருமை பாராட்டட்டோம் என்கிற கட்டளைக்கு மாறாக நடக்கின்றவர்கள் தற்பெருமை கொண்டவர்கள். தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இறையரசுக்கு வெளியிலே இருந்து கொண்டு தங்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக காண்பித்துக் கொண்டு வியாபாரம் செய்கின்றவர்கள். அவர்கள் இறையரசுக்குள்ளே அவர்கள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அவர்களுடைய கனிகளை கொண்டே அவர்களை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்குள் இருப்பவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு பேரும் புகழ் அந்தஸ்து எதையும் சொல்ல மாட்டார்கள். தங்களை மற்றொரு புகழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய மறையுறையோ, தங்களுடைய செயல்களையோ, வாழ்க்கையோ மற்றவர்கள் புகழ்வதை கேட்டு ரசிக்கிறார்கள். பார்க்கல அல்லவா, தங்களுக்கு இணையாக வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் போலி இறை மக்கள், பொய்யான மக்கள். கடவுள் அரசுக்குள்ளே அவர்களால் நுழையவே முடியாது. கடவுள் அவர்களுக்கு சிறிதளவு கூட மதிப்பு கொடுக்க மாட்டார். இயேசுவின் பெயரை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் இறையரசுக்குள்ளே அடியெடுத்து வைக்கப்பட மாட்டாது. அன்பிக்கினவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா ஒருவர் மறையுறை கொடுக்கும் பொழுதோ, ஜபம் செய்யும் பொழுதோ, மற்றவர்களுக்காக ஜபம் செய்கிற பொழுதோ அலங்காரமான வார்த்தைகள், உணர்ச்சியை தூண்டு விதமாக பேசுகின்றவர்கள், பிறரை மயக்கும் விதமாக பல உத்திகளை, இசை, மேடை அலங்காரம், வண்ண விளக்குகள், ஆடம்பரங்கள், இந்த உத்திகளை பயன்படுத்தி மற்றவர்களை மலைக்க வைத்து மற்றவர்களுடைய உணர்வுகளை வியாபாரமாக்கிக் கொள்ளுகிறவர்கள், மற்றவர்களுடைய துன்பங்களையும் கண்ணீரையும் அவமானங்களையும் பிலிசுனி கட்டுக்களையும் ஆதாயமாக்கிக் கொண்டு பிழைப்பு நடத்துகிறவர்கள் உண்மையாகவே போலியானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒருவர் ஜபம் செய்கிற பொழுது நிதானமாக, உணர்வு பூர்வமாக, உள்ளார்ந்த வார்த்தைகள் குறைவாக பேசினாலும் ஆத்மாத்மாக பேசுகிறவர்கள் ஆடம்பரம் இல்லாமல் பேசுவார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் தங்களுடைய திறமைகளையும், வார்த்தை ஜாலங்களையும், தங்களுடைய ஆற்றலையும், குரல் வளத்தையும், தங்களுடைய நடிப்பாற்றலையும் பயன்படுத்துகிற அத்தனை பேரும் பொய்யானவர்கள். மக்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், மக்களை மயக்கி, ஏமாற்றி, பயமுறுத்தி அவர்களுடைய செல்வங்களை கொள்ளையடிக்கின்றவர்கள். அவர்கள் மற்றவர்களுடைய இயலாமையையும் கண்ணீரையும் மூலதனமாக வைத்து சம்பாதித்து பிழைக்கக்கூடிய பித்தலாட்டக்காரர்கள். திருட்டுத்தனம் இருக்கும், அடுத்தவன் குடிய கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி நடிக்க தெரிந்தவர்கள் மிகப்பெரிய போதகர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு டிவி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தன் மீது கொண்டிருக்க அந்த மரியாதையை
தீர்க்க தரிசி என்பதெல்லாம் இவர்களை ஏற்படுத்தி மக்களை வைத்து பேச வைத்து டிவி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடமிருந்து தசமபாகம் கேட்டவர்கள் எத்தனை பேர்? மக்களுடைய படம். நீ கஷ்டப்பட்டாலும் சரி, கரோனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நீ பணத்தை கொடுக்க வேண்டும். தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் உன் குடும்பத்துக்கு சாபம் என்று சொல்லி தசமபாகத்தை கொடுக்கிறவர்கள், இந்த டிவிக்காக பணம் கொடுக்கிறவர்கள், அதிகமாக நன்கொடை கொடுக்கிறவர்களுக்கு செல்போன் பரிசு என்று அறிவிக்கின்றார்கள். கடவுள் இந்த காரியத்திற்காக தசமபாகம் அல்ல 20 மடங்கு கொடுக்க சொல்லுகிறார் என்று சொல்லி மக்களிடம் கொள்ளையடித்தவர்கள் வளமையாக வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்கி சொல்லுகிறார்கள். நீங்கள் இங்கு வாருங்கள், சுமை சுமந்து சொந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், பணத்தை மட்டும் என்னிடம் கொடுங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்ன அதே வார்த்தை இவர்களும் சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஆட்டு திருடர்களாக இருக்கிறதை பார்க்க அவர்களை தேடி போகிறாங்க. பாருங்க, அவங்க உண்மையாக பேறு பெற்றவர்கள் அல்ல, சபிக்கப்பட்டவர்கள். அவர்களை சுயமாக சிந்திக்க விடாதவாறு அவர்களை பயமுறுத்தி மயக்கி தடவி கொடுத்து அவர்களை தங்கள் பட்டிக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். தங்க முட்டையிடும் வாத்துக்களாக அவர்களை ஒவ்வொரு தடவை வருகிற பொழுதெல்லாம் 2 காணிக்கை 3 காணிக்கை 4 காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல கத்தோலிக்க திருச்சபை பெரிய பெரிய கோயில் கட்டுகிற பொழுதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபை பணத்திற்காக பரிபூர்ண பலன்களை வித்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவார்கள். எப்ப பார்த்தா மற்றவர்களை ஏமாற்றி பணம் பறித்தார்கள் என்பதற்காக மார்ட்டின் லூத்தர் திருச்சபைக்காக எதிராக போர்க்கொடி தூக்கினார். அதே மக்கள் இன்று பணத்துக்காக அதே செயல்களை தான் அவர்கள் செய்கிறார்கள். பொதுவாகவே அடுத்தவனை பாவி திருடர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அந்த பாவத்திலே அவர்கள் ரொம்ப ஆசையோடு இருக்கிறவர்கள், அதை அதிக விரும்பி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். யூதாஸ் பணத்தின் மீது எவ்வளவு பாசம் விரி கொண்டிருந்தானோ அதே போலதான் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்காக இருப்பார்கள். வர்ணஜாலம் பேசுவார்கள். அந்த மக்களை தன் சபையில சேர்க்கிற வரைக்கும் அடிக்கடி வீட்டுக்கு போவார்கள், எல்லா உதவிகளும் செய்வார்கள், அவர்களுக்கு தினமும் போய் ஜெபம் செய்வார்கள், எல்லா உதவிகளையும் செய்து அவர்களை ஆட்டுப்பட்டிக்குள்ளே வந்து சபைக்குள்ளே அடைந்து விட்டார்கள் என்றால் முடிந்து போனது. யா என்னிடம் வாங்க, நான் உங்களுக்காக எல்லா ஆண்டவருடைய ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி கூட்டிக் கொண்டு போவார். அன்புக்கினவர்களே, ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை என் பங்கிலே ஒருவர் பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தார். பெரிய மூலதனம் போட்டு நல்ல ஒரு புதிய உத்தியை பயன்படுத்தி அந்த ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. அந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கல. அந்த ஹோட்டல் போன உடனே அதெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு நான் அந்த கடை முதல்ல அந்த ஹோட்டலுக்கு நான் மந்திரிக்கு நான் போறேன். போகும் பொழுது பார்த்தால் அந்த ஹோட்டலுக்கு அந்த பக்கம் தள்ளி ஒரு பொட்டி கடையில ஒரு ஆள் வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேஸ்டி கட்டிட்டு ஒரு சின்ன சைக்கிளை வச்சுட்டு ஒரு பைபிளை வச்சுட்டு பேக் தொங்க போட்டு நின்றுகிட்டு இருந்தார். நான் போகும்போது பார்த்துட்டு போனேன். நிச்சயமா அது நான் போய் ஜெர்மனி முடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டேன், நிச்சயமா இருந்தாலும் அங்கதான் போவான் அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டேன். அவங்கள்ட்ட நான் ஒன்றும் சொல்லலை. அந்த வாரம் முடிந்து விட்டு அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை அந்த வீட்டு உரிமையாளருடைய மனைவி தன் பிள்ளைகளோடு வந்தாங்க. ஒரு பிரச்சனையோடு வந்தாங்க. என்னம்மா பிரச்சனை? ஃபாதர், அன்னைக்கு நீங்க வந்து ஜெர்மன்ட்டு போனீங்களே, நான் புரிஞ்சிட்டேன் என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்குன்ட்டு. நான் நினைச்சது போலவே அவன் நேரம் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டான். போயிட்டு
அன்று சாயந்தரம் வரைக்கும் அந்த கடையிலேயே இருந்து எல்லா வேலைகளையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லா பாத்திரம் அடுக்கி வச்சுட்டு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல மூணு நேரம் சாப்பிட்டுட்டு காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டு திங்ஸ் வாங்க போன உடனே அந்த அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு பெரிய பெரிய ஆபத்து இருக்க போகுது, உங்கள் தாலிக்கு பெரிய பங்கு வரப்போகுது, அதனால் நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க ஜபிக்கு வாங்க, நான் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்ன விட நம்ம பயந்துருச்சு, ஐயோ என் புருஷனுக்கு ஆபத்தான்னு சொல்லி சபைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம போயிட்டு உட்காந்தோடனே முதல்ல ஒரு காணிக்கை எடுத்திருக்காங்க, ஹோட்டலுக்கு நிறைய செலவு செஞ்சுட்டேன், கொஞ்சம் காசு தான் இருந்திருக்கு, 400 ரூபா கொண்டு போயிருக்கு. அப்போ முதல் காணிக்கை எடுத்த உடனே 100 ரூபா போட்டுருச்சு. மறுபடியும் பாதியில் இன்னொரு காணிக்கை எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி எடுத்திருக்காங்க, அப்போ ஒரு 100 ரூபா போட்டிருக்காங்க. மூணாவது காணிக்கை எடுக்கும்போது அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் தட்டு எடுத்துட்டு தூக்கிட்டு வந்திருக்கு. இந்த அமௌண்ட் வந்தோடனே 100 ரூபா போட்டு, என்னம்மா 100 ரூபா போடுறீங்க, நீ எவ்வளவு ஒரு பணக்காரங்க, அள்ளி போடுங்க, கடவுளும் கர்த்தர் உங்களுக்கு அள்ளி தருவார், நீங்க நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ 10 மடங்கு உங்களுக்கு நல்லது நடக்குமா, உங்க ஹோட்டல் ஓடி கோடியா சம்பாதிப்பீங்கம்மா, போடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கு. ஒண்ணு அம்மா சொல்லிக்கிறாங்க சத்தமா, அம்மா 400 ரூபா கொண்டு வந்தேன், மூணு காணிக்கு எடுக்கிறீங்க, ஒவ்வொன்றிலும் 100 போட்டு 300 ரூபா போட்டேன், இந்த 100 ரூபா இருக்குமா, 100 ரூபா வச்சுட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், காய்கறி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதையும் போடுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா அந்த 100 அவ்வளோதாம்மா 300 ரூபா போட்டேன் போதும் போங்க என்று சொல்லி அந்த அம்மா வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஃபாதர் அநியாயமா என்கிட்ட 300 ரூபா பிடிங்கிட்டாங்க ஃபாதர், அந்த 400 ரூபா தான் அந்த வாரத்துக்கு ஏதோ வீட்டுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கஷ்டத்தோடு கஷ்டமா கடனை வாங்கி நாங்கள் ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களை கூட்டிட்டு கொண்டு போய் இப்படி ஏமாத்துறாங்க ஃபாராம். அன்பிக்கினியவர்களே, நான் சொன்னேன் உனக்கு எங்கம்மா புத்தி போச்சு, நான் நினைச்சது மாதிரியே அவன் உங்க நேரம் அவங்க வந்துட்டான். அன்பிக்கினியவர்களே, அதுக்கு பின்னாடி அந்த அம்மா அங்க வீட்டுக்கு போகல, அந்த சபைக்கு போகல, அதுக்கு பின்னாடி அந்த அடிக்கடி வீட்டுக்கு போய் 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 அந்த புருஷன் மொண்டாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை பண்ணி விட்டான். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பு என்பது மனிதர்களால் வருவதில்லை, பொய்யான மனிதர்களால் வருவதில்லை. நாம் எங்கு அடைக்கலம் தேடியிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். மனிதர்களை நம்பக்கூடாது, ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் என்று. எல்லாரும் சபையோடு வாங்க, எல்லா தீய கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், எல்லா தீமையிலிருந்து விடுதலை கிடைக்கும், எல்லா கஷ்டங்களிலிருந்து கண்ணீர்லிருந்து விடுதலை கிடைக்கும், எல்லாரும் என்னட்டு பாருங்கண்ண ஆண்டவர் சார் அங்க போகாத, அவன்கிட்ட போகாத, அவங்கதான் கடவுளை நினைச்சுக்கிறாங்க, அவங்கதான் அவங்களாலதான் ரட்சிப்பு கிடைக்குது, அவங்களாலதான் மீட்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு புரோபகண்டா பண்ணுகிறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, தங்களை வியாபாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இயேசுவின் நாமத்திற்கு அவர்கள் மகிமை கொடுப்பதில்லை, எல்லாம் இயேசு வைத்து பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நடிக்க வைக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு பண்ண பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்றுருந்தேன், அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்த ஒரு சிலர்ல ஒருத்தர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவன் ப்ரோட்டஸ்டன்ட்ல சேர்ந்துட்டான், அவங்க மனைவிய வந்து ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் சேர்த்துட்டாங்க, அந்த சபையில அந்த அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க, அதுக்கடுத்து இந்த பையனை பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த சபை கூட்டிட்டு போயிட்டாங்க. முதல்ல ட்ரிக் என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போந்தா அந்த வீட்டுல இருக்க பெண்களை ஏமாத்தி பயமுறுத்தி சபை கூட்டி போயிடுவாங்க, அதுக்கு பின்னாடி புருஷனை நச்சரிச்சு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. திருட்டுத்தனமான புத்தி, குறுக்கு வழியில ஏமாத்தி பயமுறுத்தி ஆள் சேர்க்கிறது. அப்ப அவனு போயிட்டான், எங்களுக்குள்ள அடிக்கடி விவாதம் நடக்கும், அவன் என்ன நான் ஃபாதரு, அவன் என்னையும் சபைக்கு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். எத்தனையோ வருடங்கள், 10 வருடங்கள் மேலாக இருக்கிறது இந்த பிரச்சனை. ஒரு சமயம் நாங்க பஸ் ஸ்டாண்ட் நின்றுகிட்டு இருக்கிறோம், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல. அப்போ ஒரு ஆள் வந்து அவன் ஒரு பாஸ்டருடைய பையன் வந்தா அப்படி பெரிய பேக் தூக்கிட்டு வந்தா அப்படி. அப்ப கேட்டான், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்கு, எங்க போற அப்படின்னு, திருச்சியில போறோம், திருச்சியில
ஒரு அஞ்சு நாள் மீட்டிங் ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க, எங்க அப்பா தான் மெயின் ஸ்பீக்கர், அதனால நான் போறேன். அடுத்த வாரம் தான் தம்பி நடக்க போகுது, இப்பவே போற, இந்த ஞாயிற்றுக்கிழமை போற, அடுத்த திங்கக்கிழமை தான் ஆரம்பிக்குது, ஒரு வாரத்து இடம் இருக்குல்ல, இப்ப எதுக்கு போற? இல்ல இல்ல இல்ல, நான் போய் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா. என்ன ரெடி பண்ண போறீங்க? என்ன தெரியாதா? நான் போய் எல்லாம் பக்காவே ரெடி பண்ணனா தான் அன்னைக்கு நிகழ்ச்சியெல்லாம் நல்லா சிறப்பா செய்வாங்க. என்ன செய்ய போற அப்படின்னு கேக்குறேன். என்னப்பா, நான் போய் எங்க அப்பா ஜெபம் பண்ணும்போது யாரு எப்படி எப்படிலாம் நடிக்கணும், எந்த வார்த்தை சொன்ன உடனே கீழே சுத்தி கீழே விழணும், எப்ப கைகாலம் உதறணும், எங்க அப்பா என்ன வார்த்தை சொல்லுவாரு, எந்த வார்த்தை சொன்னா எப்படி இருக்கணும், அடுத்த வார்த்தை சொன்னா எப்படி கீழே விழணும், அடுத்து அவர் சொன்ன உடனே அவங்க எப்படி எல்லாம் நடக்கணும் அப்படி மைக்ல வந்து கேட்பாரு. என்ன நினைச்சுன்னு கேட்கும்போது என்னெல்லாம் ஒவ்வொருத்தனும் வித்தியாசமா எப்படி எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படிங்கலாம் போய் நான் சொல்லி ஏற்பாடு பண்ற போறேன் அப்படின்ற. எனக்கு அப்படி ரத்தம் கொதித்தது. கொலகார பாவிகளா, எவ்வளவு நடிக்கிறானுங்க, எவ்வளவு ஏமாத்து வேலைங்க. அப்பன் பின்னாடி வருவானா, புள்ள முன்னாடி போய் அவங்களை ஏமாத்தி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஸ்டேஜில் நடிக்க வைப்பானுங்களாமா? கொள்ளக்கூட்டம், கொலகார பாவிகள், அவனுங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டும். அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார், நடிப்பு தானுங்க, நடிப்பு. ஒரு ஆள் சொல்ற, இந்த சீடி நான் போட்டேன், இந்த சீடி பிடி பிடிச்ச உடனே பொம்பளை அதெல்லாம் செட்டப். எவ்வளவு புத்தாளாட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவத்தை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, காரி துப்புறாங்க. காசு சம்பாதிக்க ஆண்டவர் இயேசு தானே கிடைச்சதா? ஆவியானவர் தான் கிடைச்சா? தூய் ஆவியானவர் தான் உனக்கு கிடைச்சிச்சா? போலி தீர்க்க தரிசிகள், திருட்டு கள்ள போதகர்கள், அவனுக்கு வேண்டியது காசுதான். இயேசு வச்சு பொழைப்பு நடத்துறது, அவர்களை தான் பார்த்து ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வலையை வீசி மனிதர் பிடிக்கிறாரு, அதுல இந்த மாதிரி கேடுகட்ட பலன் தராத அனைத்தையும் ஆண்டு அந்த கரையிலே கொட்டி போடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க நல்லதை பொறுக்கி எடுக்கிறார்கள் மீனவர்கள், அதை மட்டும் செய்யற மத்ததெல்லாம் கொட்டிட்டு போவாங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்கள் நாம யாரு நம்புகிறோம் என்பது முக்கியம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது நிறைய பேர் அந்த கூட்டத்துக்கு போகுது, எல்லாம் பிரயோஜனம் இல்லை, இங்கேயும் பிரயோஜனம் இல்லை, அங்க போய் லட்ச லட்சமா கொடுத்துட்டு ஓட்டாண்டி ஆகிறதுக்கு தான் போறாங்க. இவங்களை ஏமாற பிறந்தவர்கள், ஏமாறவ நம்ம பார்த்துதான் ஏமாத்துவானுங்க. கத்தோலிக்க திருச்ச மோசம் 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 சொல்லிட்டு வியாபாரம் பண்றானுங்க. நான் நோக்கிவேன், நான் ரட்சிப்பு பண்ண, நீங்க தான் ரட்சிப்பு உண்டு, கத்தோலிக்க திருச்சபை ரட்சிப்பு இல்லை, அவங்க பாவியே, இங்க வா. இந்த ஏமா அந்த சோனாகிங்களா அதுக்குள்ள போயிருக்கு. எத்தனை பேரு நம்ம கத்தோலிக்க திருச்சபை தெரியாம போயிட்டோம், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு திருச்சபை மறுபடியும் அவங்களை ஏத்துக்கிறது. ஏன்னா இங்கேயும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா அங்கேயுமே ஏமாத்துட்டு, எங்களை வேணான்னு சொல்லிட்டு அங்க போனேன், அவன் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போற, நீ எங்கேயுமே நிரந்தரமா இருக்க மாட்டேன், அந்த வலையில பிடிச்சிட்டு வர்றதுல வேஸ்டான எல்லாம் சேர்த்து வருது பாருங்க, பொறுக்க முடியாத களைகளை போல இருக்கும் தான் இவன். மனிதர்களை நம்புவது நம்புகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். பொய்யான வாக்குறுதிகள் நம்பி இவர் தான் நல்ல போதகர், இவர் தான் நல்ல போதகர், நிறைய பேர் ஓடுறாங்க. நம்முடைய கத்தோலிக்க திருச்சியில் பாத்துங்க, இந்த சாமியார் பிடிக்காது, அந்த சாமியார் தான் பிடிக்கும் எனக்கு, முன்னால் அந்த பங்கு சாமி தான் ரொம்ப பிடிக்கும், இந்த பங்கு சாமியார் சரியில்லை, நீ சரியில்லை, ஆள் பார்த்தா நீ ஆன்மீகத்தை கொண்டாடுற, நீ இந்த சாமியார் இருக்கிற வரைக்கும் அந்த பங்குக்கு வர மாட்டேன், ஓடிப்போ, வரவே வராது. நீ உனக்கு பங்கு சாமியார் உனக்கு மீட்பு கொடுக்கறாரு, இந்த சாமி இருக்கிற வரையும் ஆத்தனம் தீராது, உனக்கு துரத்துன பிறகுதான் மறுவேலை, நீ தொலைஞ்சு போற போற ஆளு. பங்கு சாமியருக்கு அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே எங்கள் காரியத்தை தலையிட வந்தீரோ அப்படின்ன மாதிரிதான். எல்லா ஆதாயம் செவிக்கு தினவு படைச்சவங்க, பிரசங்க வந்து உட்கார்ந்தா அவங்க என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் கொடுக்கணும் சாமியார். தினவு எடுத்து போய் திமுற எடுத்து போய் உட்காந்துருப்பாங்க,
ஆண்டவர் பற்றி ஒழுக்க நெறிகளை பற்றிய சட்டத்திட்டங்களை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காது. உன்னோட சாமியார் சரியில்லை, திமுரு. தனக்கு பிடிச்ச மாதிரிதான் பூசை இருக்கணும், பிரசங்கம் அமையணும், திருவிழா இருக்கணும், பங்கு அமையணும், பங்கு சாமியார் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி இருக்கணும், நாங்க நினைச்ச மாதிரிதான் இருக்கணும். நீ சரியில்லைன்னா உன்னை தொலைச்சிடும். தொலைஞ்சு போறவனுக்கு தான் இப்படி ஆட்டம் போட்டு விட்டோம். தொலைஞ்சு போன பிறகு தான் ஏன்டா தொலைஞ்சோன்னு சொல்ல பிறகு கஷ்டம், அவனை பார்க்க வாய்ப்பே இருக்காது. ஆலயத்துக்குள்ளே வந்து ஆணவம் பிடிச்சு அலைகிறவங்க எல்லாரும் அழிஞ்சு போவான். ஆண்டவன் முன்னால் தற்பெருமை காண்பிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. பயிர்களை சேகரித்து களைகளை ஒன்றாக கட்டி, இந்த மாதிரி களைகளை எல்லாம் ஒன்றாக கட்டி தீச்சுள்ளே தள்ளுவார்கள். அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். மொட்டை கடிதாசி எழுதுறவனுடைய வாழ்க்கை குடும்பம் எல்லாம் நல்லா இருந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் நல்லா இருக்கு. பங்குசாமியர் மட்டும் இல்லை, மற்றவன் குடியை கெடுக்கிறானு பாருங்க, அடுத்தவன் ப்ரொமோஷன் கெடுக்கிறானு பாருங்க, அடுத்தவன் அழிச்சுட்டு மேல ப்ரொமோஷன் பாறான் பாருங்க, அவன் சந்ததியே ரொம்ப கஷ்டப்படும். மருமகளை கொடுமைப்படுத்தி எந்த குடும்பமும் மாமியார் அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கங்க. மாமியால கொடுமைப்படுத்தி நீ மட்டும் நல்லா இருந்தீன்னா உன் குடும்பம் வளராது. அண்ணன் தம்பி ஏமாத்து சொத்தை பறிச்சுட்டு நீ வாழவே முடியாது. நெஞ்ச மறப்புதல் படம் பார்த்துருப்போம், நெஞ்ச மறப்புதல் இந்த படத்துல அந்த ஜமீன்தார் குடும்பம் கடைசியில் என்னாச்சு? பிளாஷ்பேக்ல காமிப்பாங்க, எவ்வளவு வளமையா இருந்தவங்க கடைசியில ஒண்ணும் இல்லாம கடைசியில அந்த புதைக்குழியே அந்த அந்த வில்லனை அந்த ஜமீன்தாரை மண்ணுக்குள்ள வாடா நாசம் பண்ண, நீ இருக்கக்கூடாது அந்த உலகத்திலே, வாடா நாசம் பண்ண, மண்ணுக்குள்ள இழுத்துக்குச்சு. கடவுளுக்கு விரோதமாக தற்பெருமையாக வாழ்ந்தவர்கள், ஆணவமாக இருக்கிறவர்கள், மற்றவர்கள் குடியை கெடுக்கிறவர்கள், ஒரு நாளும் அவருடைய சந்ததி கூட நிலைத்து நிற்காது. புல் பூண்டுதான் முளைச்சுக்கிட்டு இருக்கும். தன்னை நம்புகிறவர்கள், தன் மனிதர்களை, தன்னை சார்ந்த, தன்னை விட பெரிய பலசாலிகளை, ஆட்களை, ஆள்பலத்தை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வாழ முடியாது. பார்வோன் மன்னனுடைய கோமனம் மட்டும்தான் எகிப்து தேசத்திலேயே அந்த மியூசியத்திலே இருக்குது. இது உலகத்திற்கே மிகப்பெரிய தெய்வமாக இருந்த பார்வோன் மன்னன், உலகத்திற்கிற அத்தனை நாடுகளும் கப்பம் கட்டி அவன் காலில் விழுந்து கிடந்த அவ்வளவு அதிசயம் அதிகாரத்தை பெற்ற அந்த பார்வோன் மன்னனுடைய வெறும் கோமனம் மட்டும்தான் அங்க செவுத்துல தொங்க விட்டுருக்கிறாங்க. அந்த சேரியட்லாம், அந்த ரதங்கள் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாங்க, உடஞ்சு போன ரதங்கள்லாம் வச்சிருக்க. தேவன் மட்டும்தான் இன்று உயிரோடு இருக்கிறார். அந்த தேவனை பற்றி கொள்வோம், தெய்வ பயத்தோடு ஆண்டவரை அண்டி செல்வோம், அவரை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய தலைவராக, மீட்பராக, எஜமானனாக, வாழ்வும் உயிருமாக கொண்டிருக்கின்ற அனைவரும் பேர் பெற்றோம். ஜெபிப்போமாக. நல்ல தந்தையே இறைவா, என்றும் வாழும் தந்தையே, நீர் படைத்த அனைத்தையும் நம்பாது, அனைத்தையும் படைத்த உம்மை மட்டுமே நம்பி பற்றி கொண்டு வாழ இந்த உலகத்திலே ஜெயம் கிடைக்க அருள் தார். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமான அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம்.
இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி. எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீதாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் முது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்து அழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வடமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று முக்கூழியும் தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் புது திருவையின் நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், முடி மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள். எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் தேழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு குந்திரளும். கண்களை முடிகிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக் கொள்ளுமைகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தான புனித மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்விலையிலும் குந்தவராயிருந்தோ எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா மற்றும் இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பீட்டர் கிறிஸ்லோகோஸ் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது மரம் அருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்குத் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இனி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஜெயிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் போரிவோ. அச்சிட சிலவை அடையாளத்தினாலே சத்துருக்கிடமிருந்து ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. புனித பீட்டர் கிறிஸ்தலோகோஸ், அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே